Hi friends, இந்த வீடியோல நாங்க என்ன படிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாயு விதிகள் தொடர்பான வீடியோஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நாங்க ஏற்கனவே எங்க சிலபஸ்ல இருக்கிறபடி என்னன்னு பாத்தீங்கன்னா சார்ஜின் விதி, அதே மாதிரி அமுக்க விதி, அதே மாதிரி பாயில்ஸ் லா. சோ இந்த மூணு விதிகளையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். டச்சில நீங்க பழைய கிட்ஸ் வீடியோ பாக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் இருக்கு. சோ அதுல போய் நீங்க மற்றிய பழைய வீடியோஸை பார்த்த பிறகு இந்த வீடியோ வந்து ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சோ டைரக்டாவே நாங்க என்ன செய்யலாம் விதிகளை பார்க்க தொடங்குவோம். சரி, இந்த வாயு விதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த வாயுக்கு வந்து சில சில அமைப்புகள் இருக்கும், சில சில இயல்புகள் இருக்க போகுது. அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல அமுக்கம், கனவளவு, வெப்பநிலை. சோ இப்ப இது தொடர்புகள் எப்படி வந்துச்சு, இந்த விதிகள் எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்றுலையும் என்ன செய்ய போறோம், வாயுட அளவு, கனவளவு இருக்குது, இல்ல வாயுட திணிவு இருக்க போகுது. சோ இவ்வாறு கணக்கு இயல்புகள் இருக்க போகுது, வாயுக்கு ஒவ்வொரு தனித்துவமான இயல்புகள் இருக்க போகுது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப விதிகள் என்ன செய்ய போகுதுன்னா, இப்ப இதுல வந்து இருக்கிற இயல்புகள்ல ரெண்ட மட்டும் மாறுது எடுத்துக்கொண்டு, அதாவது ரெண்ட உதாரணமா வெப்பநிலை, கனவளவு. சோ இப்ப இந்த ரெண்டும் மாறுது, ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு என்ன, மீதி ஒண்ணுமே மாறக்கூடாது. அதாவது நாங்க இயல்புகள்னு சொன்ன கணக்கு இயல்புகள் சொன்னேன். சோ அதுல வந்து என்ன செய்ய போறோம், ரெண்ட மட்டும் எடுத்து ஒன்றோடு ஒன்று எப்படி மாறுது, அதாவது ஒரு இயல்பு கூடுச்சுன்னா மற்ற இயல்பு கூடுமா இல்லாட்டி குறையுமா இல்லாட்டி என்ன தொடர்புன்னு பார்க்க போறோம். சோ இவ்வாறுதான் ஒவ்வொரு விதிகள் அப்படி நாங்க ரெண்டு எடுக்கும்போது மீதியா இருக்கிற அனைத்து இயல்புகளும் மாறிடுன்னு தான் எடுக்க போறோம். சோ அந்த வகையில பார்க்க போற முதலாவது விதி வந்து போயில்ஸ் லோவா இருக்க போகுது. சோ இதுல போயில்ஸ் லோல என்னென்ன இயல்புகள் மாறாம இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, வெப்பநிலை டெம்பரேச்சரும் இருக்க போகுது, அதே மாதிரி மாஸ், அதாவது திணிவும் மாறாம இருக்க போகுது. அதாவது சோ இப்ப பாத்தீங்கன்னா எது எது மாற போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு தரப்பட்ட சார்ஜிங் மீதியில பாத்தீங்கன்னா எது எது மாறாம இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிரெஷர் மாறாம இருக்க போது, அமுக்கம் மாறாம இருக்க போது, அதே மாதிரி திணிவு மாறாம இருக்க போது. அதே மாதிரி அமுக்க விதியில பாத்தீங்கன்னா கனவளவும் மாறாம இருக்க போது, திணிவும் மாறாம இருக்க போகுது. சோ நீங்க மாறாம இருக்குன்றது தெரிஞ்சத விட இது இது மாறும்ன்றதை பாத்துருவோம். சும்மா போயில்ஸ் லோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதை பார்ப்போம். சரி, இப்ப உங்கள்ட்ட போயில்ஸ் லோல நான் என்னென்ன மாறாம இருக்கும்னு சொல்லியிருக்கேன், வெப்பநிலை, அதே மாதிரி திணிவு. சோ ஈஸியா நீங்க போயில்ஸ் லோன்னு சொன்னோடனே சில பேருக்கு ஞாபகம் வந்து அந்த சமன்பாடு P×P7K. சோ இப்ப இந்த சமன்பாடுல எது எது மாற போகுது, அமுக்கம் மாறப்போகுது, கனவளவு மாறப்போகுது. சோ இதுதான் முதலாவது விதி போயில்ஸ் லோ. சோ இப்ப அமுக்கம் கனவளவு மாறுதுன்னா இது இது மாறாம இருக்கணும்னு நான் சொன்னேன், ரெண்டு இயல்புகள் மாறுதுன்னா மற்ற இயல்புகள் மாறாம இருக்கணும். சோ இப்ப மாறா வெப்பநிலையா இருக்கணும், அதே மாதிரி ஒரு குறித்த திணிவு வாயு. சோ இந்த ரெண்டு மாறாம இருக்கு. சோ இப்ப உங்களுக்கு போயில்ஸ் லோ எழுத சொல்லிக்கிட்டா இவ்வாறுதான் நீங்க எழுத போறீங்க, மாறா வெப்பநிலையில் உள்ள ஒரு குறித்த ஒரு திணிவை கொண்ட வாயு. சோ ரெண்டு மெயினா இருக்கணும், மாறா வெப்பநிலை, அதே மாதிரி ஒரு குறித்த திணிவை கொண்ட வாயு எவ்வாறு இருக்க போகுது, கனவளவு அமுக்கத்திற்கு நேர்மாறு வீத சமன். சோ இது எவ்வாறு வந்துச்சு, இப்ப நாங்க டைரக்டா உங்க சமன்பாடு பாடம்னா P×V7K எடுப்பீங்க. ஆனா இப்ப உங்களுக்கு இதுல பார்க்கவே தெரியும் என்னது, P×V7K எப்படி வந்திருக்கு, இந்த வி வந்து எப்படி இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா P×1/V இருக்கு, P×7K×1/V, அதாவது கேன் ஒரு மாறிலியை தான் எடுத்துக்கோ. சோ இதுதான் கூட பி நேர்வீத சமன் 1/V. ஒன் ஓவர் ஏதாவது வந்துச்சுன்னா டிரெக்டா என்ன சொல்லலாம், நேர்மாறு விகித சமன். சோ அமுக்கம் கூட கூட என்ன நடக்க போகுது, கனவளவு குறைய போகுது. சோ இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னது, நேர்மாறு வீத சமனா இருக்க போகுது, வாயு உள்ள கனவளவு அதை நமக்கு நேர்மாறு வீத சமன். சோ அதை எவ்வாறு எழுதலாம், பி நேர்வீத சமன் 1/V. சோ ஏதாவது ஒரு மாறிலியை கொண்டு வந்தீங்கன்னா சமன்பாடு ஆக்கலாம், P×K×1/V. அதே மாதிரி அதை நீங்க மாத்தீங்கன்னா P×V7K, அதாவது பி கூடிச்சுன்னு என்ன நடக்கணும், இது மாறாது, இது கே மாறாது. சோ பி கூட கூட என்ன நடக்க போகுது, இந்த பி குறைய போகுது. இவ்வளவு தான் போயில்ஸ் லோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, அதாவது கன்செப்ட் என்னது, மாற வெப்பநிலை, அதே மாதிரி ஒரு குறித்த திணிவு வாயு ஒன்று, அமுக்கம் கனவளவுக்கு நீர் மாறு வீத சமனாக இருக்க போகுது. இந்த சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ எந்த கேள்வியில் கேட்டாலும் நீங்க P×V7K வந்து டிரெக்டா பயன்படுத்தி கொள்ளலாம். சோ இப்ப உங்களுக்கு இந்த உதாரணத்துல பாத்தீங்கன்னா, இதுல P×V1 கனவளவு உடையது, திணிவேம் வெப்பநிலை டீல ஒரு வாயு இருக்குது. சோ இப்ப உங்களுக்கு அந்த தரப்பட்டது என்னது, அமுக்கத்தை மாத்துறாங்க P2. சோ கனவளவு மாறுது, P2 மாறுதா, திணிவு மாறி இல்லையா, அதே மாதிரி இந்த வெப்பநிலையை மாத்தாம ஒரு ஒரு அடைக்கு ஒரு குழாய் ஒன்றுக்குள்ள இல்லாட்டி ஒரு கொள்கை ஒன்றுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க வைப்போம். சோ இப்ப என்ன நடந்திருக்கு, P×V1, இப்ப இந்த தொகுதிக்கு பயன்படுத்தினீங்கன்னா P×V1 7K இருக்க போகுது, அதாவது திணிவு இந்த தனி வெப்பநிலையும் மாறியில வெப்பநிலையும். சோ அதே மாதிரி இந்த கொள்கை எடுத்தோம்னா எப்படி எழுதலாம், P×V2 7K, ஏன் ரெண்டுலயும் ஒரே திணிவு தான், ஏன் திணிவாயு தான் இங்கே, மேம் திணிவாயு, அதே மாதிரி இங்கே ஒரே வெப்பநிலை தான், அந்த பக்கம் ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்க போகுது, சேம் டெம்பரேச்சர். சோ இப்ப இந்த சாப்பிடுத்தீங்கன்னா எப்படி வரப்போது, இந்த கே மாறப்போதா இல்ல, ஏன்னா திணிவுலையும் வெப்பநிலையும் தான் இந்த மாறிலி தாங்கி இருக்கு. சோ P×V1 7K P2V2 நீங்க போட்டு கொள்ளலாம். இவ்வளவு தான் முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. சோ அதே மாதிரி அடுத்தது பார்க்க வேண்டியது ஒவ்வொன்றுக்கும் கிராஃப்ஸ். இப்ப உதாரணமா
இந்த கிராஃப் வந்து நீங்க கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை பாத்தீங்கன்னா பி இன்டு பி செவன் கே, இப்படி ஒரு சமன்பாடு நீங்க எடுத்து வச்சிருக்க பி இன்டு பி செவன் கே. சரி, இப்ப பாத்தீங்கன்னா பி ஏது ஒன் ஓவர் பி, அதாவது பி ஏது ஒன் ஓவர் பினா பி வந்து பை ஆக்சிஸ்ல வரணும், ஒன் ஓவர் பி வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வரணும். ஸோ இப்போ எங்களுக்கு பி வந்து பை ஆக்சிஸ்ல வரணும்னா என்ன செய்யணும், பை ஆக்சிஸ்ல என்ன இருக்கணுமோ அதை தனியா வச்சிருக்கணும். ஸோ இப்போ இதுல பி இருக்கு, ஸோ பி நான் தனியா வச்சிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன செய்ய போறேன், அந்த பி அந்த பக்கம் கொண்டு போறேன்னா கே இன்டு வர வர போகுது ஒன் ஓவர் பி. ஏன் இப்படி செய்திருக்கு, பி எதிர் பி வரைவு கேட்டிருக்கு. ஸோ இப்ப பார்த்தேன் எனக்கு தெரியும் என்னது, பி வந்து பை ஆக்சிஸ்ல வரணும், பி வந்து ஒன் ஓவர் பி வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வரணும். ஸோ சமன்பாடு எடுத்துட்டேன், அதுல வந்து என்ன செய்யணும், பி தனியா வச்சுக்கணும், பை ஆக்சிஸ்ல வரது தனியா வச்சுக்கொண்டு மற்றதான் அங்கால கொண்டு போயாச்சு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறீங்க, ஒரு கிராஃப் இருக்கும்போது பை செவன் எம் எக்ஸ் பிளஸ் சி பார்க்கணும். ஸோ இது வந்து பையா இருக்க போகுது, ஒன் ஓவர் பி என்னன்னு தந்திருக்கான் எக்ஸா இருக்க போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, இந்த கே வந்து என்னவா இருக்க போகுது, படித்திறனே படித்திறன் மாறாத உட்பருமான. ஏதாவது வெட்டு துண்டி இருக்கா, ஏதாவது பிளஸ்ஸோ மைனஸ் நாங்கள தந்திருக்கானா, இல்ல. ஸோ இது என்ன, பை செவன் எம் எக்ஸ் ஒரு உற்பத்தியினூடாக போகின்ற நேர்கோட்டு வரைவு, அதுதான் அவருக்கு காட்டியிருக்காங்க. இது முதலாவது. இதே மாதிரி அடுத்தது என்னது, பிபி எதிர் பி வரைவு, இது கொஞ்சம் பேருக்கு குழம்ப பார்க்க. ஸோ இது எப்படி செய்யறா, ஒரே சமன்பாடு தான் என்ன, ஒரே சமன்பாடு தான் எங்களுக்கு தெரியும், பிவி செவன் கே. சரி, இப்படி எடுத்தாச்சு. சரி, இப்ப பை ஆக்சிஸ்ல என்ன வரணும், பிபி வந்து எதிர் பி வரைவு கேட்டு, ஸோ பை ஆக்சிஸ்ல என்ன வர போகுது, பி இன்டு பி. எல்லாத்துக்கும் தெரியும் பை ஆக்சிஸ்ல பி இன்டு பி. சரி, இப்ப நாங்க படித்தபடி இப்ப பி இன்டு வி மாறுமா, கனவளவு கூடினா அமுக்கம் குறையும், இல்ல பேருக்கு தெரியும், இல்லாட்டி கனவளவு குறைஞ்சா அமுக்கம் கூடும். ஆனா இப்ப பி இன்டு வி மாறுமா, வேற ஒண்ணுமே மாறல, உங்களுக்கு அமுக்கம் கனவளவு ரெண்டு மாறுறத பற்றி தான் தந்திருக்காங்க. இப்ப அமுக்கம் கனவளவோட மாறுறது கேட்டு இருக்கா, ஆனா பி குறைஞ்சா பி கூடும், பி கூடினா பி குறையும். ஆனா நாங்க படிச்சது என்னது, பி இன்டு வி மாறாது, அது எப்பயுமே மாறலையா, தான் கன்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. ஸோ இப்ப இந்த பி ஆல என்ன மாற்றம் வர போதா, இல்ல. சரி, இப்ப எங்களுக்கு பி வந்து இதுலயே இருக்கு, ஸோ இது வந்து பையா எடுக்கட்டா, அதே மாதிரி என்ன செய்திருக்கா, பி வந்து எக்ஸா எடுக்கட்டா. ஸோ இதையும் எடுக்கணும். ஸோ என்ன சமன்பாடு வருது, பை எக்ஸ் செவன், இது ஒரு மாறிலி, அதாவது எக்ஸ் வை செவன் ஒரு மாறிலி. ஸோ அவ்வாறு வந்துச்சுன்னா, ஏதாவது எக்ஸ் இன்டு வை செவன் சி ஸ்கேர்ட், இல்லை எக்ஸ் இன்டு வை செவன் சி, அப்படி ஏதாவது ஒரு வடிவத்துல ஒரு சமன்பாடு வந்துச்சுன்னா, எக்ஸும் வையும் பெருக்கப்படுற மாதிரி எப்படி வரும்டா, சிங்கோனு அதிபர வழின்னு சொல்லுவோம். அதாவது இவ்வாறான ஒரு ஷேப்ல வரும். அது பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இப்படி உதாரணமா நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் இப்படி வரும், ஆனா என்ன நடக்கும்னா முட்டாது, முடிவிலி மட்டும் போகும். ஸோ இப்படித்தான் வரும், இப்படிதான் கிரி கட்டிங்க. அதாவது இதை கடைசியை வந்து சமாந்திரமா கிரி கட்டிங்க, அதாவது இந்த ஆக்சிஸோட கொண்டு போய் முட்டக்கூடாது. அதே மாதிரி கீழே கிருவீங்கன்னா எப்படி வரும், உதாரணமா இப்படி போகுதுன்னா, இப்ப ஒரு கட்டத்துக்கு பிறகு அதுக்கு சமாந்திரமா காட்டினீங்கன்னா சரி, அதுக்கு பரல்லா போற மாதிரி காட்டிங்க, வை ஆக்சிஸோ எக்ஸ் ஆக்சிஸோ பரல்லா போற மாதிரி காட்டணும். ஏன்னா தூரத்துக்கு போகும்போது தொடாம போகும்போது டொட்டோட்டெல்லாம் போட்டு காட்டுறதுக்கு நீங்க கீறி இந்த எக்ஸ் ஆக்சிஸ் முடிவுல வந்து இவ்வாறு பரல்லா காட்டி விட்டீங்கன்னா சரி, இது எல்லா வரைவுகளுக்கும் பொருத்தமானது. ஸோ கவனமா நோட் பண்ணி வச்சுங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கட்டாயமா தேவைப்பட போகுது. ஸோ இவ்வாறு அடுத்தது கேட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதைத்தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி லொக் பி எதிர் லொக் பி வரைவு, ஸோ ஏற்கனவே இப்ப லொக் தேவை. ஸோ என்ன செய்யணும், ரெண்டு பக்கத்துலயும் லோக் எடுத்து விடுங்க. இப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தரப்பட்ட லோக் பி இன்டு பி ரெண்டு பக்கம் லோக் எடுத்தாச்சு. ஸோ இப்போ லோக் பியை தனியா வச்சுக்கொண்டு லோக் பியை அந்த பக்கம் கொண்டு போறேனே, பை ஆக்சிஸ்ல லோக் பி மட்டும் தேவை. ஸோ லோக் பியை வச்சுக்கொண்டு அந்த பக்கம் கொண்டு போறீங்கன்னா மைனஸ் ஒன்று, அதாவது இதை கொண்டு போறதுனால மைனஸ் வரும் போது மைனஸ் லோக் பி பிளஸ் லோக் கே. சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த லோக் பி என்னவா இருக்க போது, பையா இருக்க போது லோக் பி வந்து எக்ஸ்டன்ட் தான் இருக்கு. இந்த லோக் கே வந்து என்னது, ஒரு கன்ஸ்டன்ட். ஸோ கன்ஸ்டன்ட் பிளஸ் சின்னு போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி மைனஸ் மண்டும் என்னவா இருக்க போகுது, அது ஒரு மாறி. ஸோ அதுதான் என்னவா இருக்க போகுது, இதுல படித்திறனா இருக்க போகுது, அதாவது எக்ஸுக்கு முன்னுக்கு இருக்கு. ஸோ இது ஒரு படித்திறன், என்ன படித்திறன், மைனஸ் படித்திறன். சரி, மைனஸ்ல கிரேடியன்ட் வந்தா, அதாவது படித்திறன் வந்தா என்ன இருக்க போகுது, ஸ்லோப் எப்படி இருக்க போகுது, இவ்வாறு தான் இருக்க போகுது, இந்த பக்கமா தான் இருக்க போகுது.
ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இவ்வாறு வந்திருக்கும். ஸோ இதுகள் தான் கிராஃப்ல முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1/p × 1/v வரைவு கேட்டிருக்கு. ஸோ இதுக்கும் ஒரே ஸ்டெப்ஸ் தான், அதாவது நாங்கள் p × v7 கீழே பிக்கும் விக்கும் வரைவு கேட்டுற மாதிரி. இது என்ன செய்யலாம், இப்ப நாங்க நேர்மாறு எழுதினோம்னா 1/p × 7 / 1/k ரெண்டுமே 7 தான் இருக்க போகுது. இதை எப்படி எடுத்துறோம், 1/p தர 1/p × 7 / 1/k எழுதலாம். 1/p பதில பைய போடலாம், 1/p பதில எக்ஸ் நவனை தந்திருக்கான். ஸோ டிரெக்டா போடுங்க. 1/k வந்து ஒரு மாதிரி ஒரு கன்ஸ்டன்ட். ஸோ c² போட்டிருக்கு, ஏன்னா x×y c² தான் ஒரு ஃபார்முலாவா இருக்குது. உதாரணமா y7mx + c சொல்லுவோம், ஏன்னா c ஒரு வெட்டு துண்டு. அதே மாதிரி இதுல எப்படி வரும்னா x×y 7 c² சொல்லுவோம். தெரிஞ்சிருக்கேன். இப்ப இதை வந்து நாங்க எலாபரேட் பண்ணி ஒன்று செய்து காட்டியிருக்காங்க. இப்ப என்ன செய்து போறாங்கன்னா, மண்ணை வந்து இப்போ ஒரு மூவபிள் ஒரு பிஸ்டன் உண்டு. உதாரணமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் தெரியும், ஸோ ஸ்ட்ரிங் ஒன்று எடுத்து வச்சு உங்களுக்குள்ள தெரியும், நீங்களே கையால பிடிச்சு அமைத்து அமைத்து விளையாடிப்பீங்க. ஸோ இப்போ அமர்த்தும் போது என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ உதாரணமா இதுல வந்து நான் எடுக்கிறேன், இதால வச்சு நான் பிஸ்டனை வச்சு அமர்த்துறேன் முசல்லாம்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிஸ்டனால நீங்க அமர்த்தீங்கன்னா இப்ப இதுக்குள்ள இருக்கிற அந்த டெம்பரேச்சர் வந்து கன்ஸ்டன்டாவே வச்சிருக்கோம். அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்க கேஸ் வந்து வெளியில போகுது இல்லைன்னு வைப்போம். ஸோ திணிவு மாறப்போதா, மாஸ் மாறப்போதா, இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் மாறப்போதா, அதுவும் மாறாது. இப்ப நடக்க போகுது, இதை நான் உள்ளுக்க கொண்டு போகும்போது என்ன நடக்க போகுது, வொளியும் குறைய போகுது, கனவளவு குறையும். இப்ப நீங்க பிடிச்சு அமர்த்திட்டு இருக்கும் போது வொளியும் குறையும், குறைஞ்சிச்சுன்னா நடக்க போகுது, உள்ளுக்கு இருக்கிற ப்ரெஷர் கூட போகுது. ஸோ அதுதான் உங்களுக்கு தாட்டப்பட்டிருக்கு. ப்ரெஷரை கூட்டுறதுதான் என்ன செய்து பண்ணணும், இங்க நாங்க சேண்டை வைக்கிறோம். ஸோ இப்ப இதுல மண்ணில நாங்க வைக்க வைக்க என்ன நடக்க போகுது, இதுல வந்து வெயிட் கூட போகுது. வெயிட் கூடினா இங்கால ப்ரெஷர் கூட கொடுக்கும். ஸோ ப்ரெஷர் கூட கொடுத்துச்சுன்னா என்ன நடக்க போகுது, இது உள்ளுக்க போக போகும். திரு இதை நீங்க சாண்டை ரிமூவ் பண்ண என்ன நடக்க போகுது, இது மேல வர போகுது. ஸோ இதுல என்ன வித்தியாசம், இப்ப உங்களுக்கு தந்திருக்காங்க p1 வந்து 2 bar அலகுல அளந்திருக்காங்க. ஸோ 2 bar ஒரு அலகு, உதாரணமா பாஸ்கல்னு சொல்லலாம், இல்ல நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. அதே மாதிரி bar ஒரு அலகு, atm ஒரு அலகு மாதிரி, இது bar ஒரு 50 அலகு ஒரு அலகு. ஸோ 2 bar இருக்கும்போது கனவளவு 10 liter இருந்தா, இது 5 bar இருக்கும்போது எவ்வாறு இருக்க போகுது, எங்களுக்கு தெரியும் p × v7k. ஸோ 2 × 10 = 20. ஸோ 5 bar கட்டம் இது எப்படி இருக்கணும், 4 தான் இருக்கணும், 20 சமனா இருக்கணும். ஸோ 2 × 10 சமன். ஏன் இப்படி பாய்ஸ் லோவை பாவிக்கிறோம்டா, இதுல வந்து டெம்பரேச்சர் மாறையில, அதே மாதிரி உள்ளுக்கு இருக்க மேஸ் மாறையில. ஸோ இதை நீங்க கவனமா இருக்கணும். தச்சியில எல்லாத்துக்கும் இந்த 7 பாட்டை டக்குனு போடுறது இல்லை. இந்த 7 பாடு இப்ப பாய்ஸ் லோவை பாவிக்கலாம், ஒன்று டெம்பரேச்சர் மாறாம இருக்கணும், அடுத்தது திணிவு மாறாம இருக்கணும். ஸோ இந்த ரெண்டையும் நீங்க ஃபர்ஸ்டா கவனமா கருத்தில் கொள்ளணும். அதுக்கு பிறகு இதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா உங்களுக்கான பாய்ஸ் லோ எக்ஸ்பெரிமெண்ட் வந்திருக்கு. இந்த தொடர்பான வீடியோ வந்து எங்களோட ப்ராக்டிகல்ஸ் வீடியோஸ்ல தந்திருக்கோம். ஸோ கட்டாயம் இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஃபுல் நாலேஜும் உங்களுக்கு இதுல கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ கட்டாயமே அந்த வீடியோஸையும் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்க. தேங்க்யூ.